ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த் தமிழ்நாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சப்ஸ்கிரைபரோட க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் தாங்க. என்னுடைய சம்பளம் வந்து, அதாவது அவங்களுடைய சம்பளம் வந்து 20,000 ரூபாய், ஒரு பட்ஜெட் பிளான் போட்டு கொடுங்கக்கா அப்படின் சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. 1 வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சாரி சிஸ்டர், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 சேலரிக்கு பட்ஜெட் பிளான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்கா 20,000 சேலரி சேலரி இருந்தால் இந்த பட்ஜெட் கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் 16,000 ரூபா, 25,000 ரூபா, 30,000 ரூபா இப்படி பார்த்தீங்கன்னா சேலரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய மணி சேவிங் டிப்ஸும் இருக்குது. கண்டிப்பாக எல்லா மணி சேவிங் டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் எந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சேமிங்க. சிறு துளி பெருவெள்ளம், சேவிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே சேமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 சேலரிக்கு வந்து நம்ம பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடி அந்த பட்ஜெட் மூலயமா எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் சேமிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஹவு கேன் வி சேவ் மோர் மணி ஃப்ரம் ஆர் பட்ஜெட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் வி கண்ட்ரோல் ஆர் எக்ஸ்பென்சஸ், நம்மளுடைய செலவுகளை எப்படி குறைக்கலாம், எந்தெந்த செலவை எப்படி குறைச்சா நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ஆல்ரெடி நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன், செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சேமிக்க முடியும். அதுக்காக சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ காய்கறி வாங்குறோம்னா அந்த காய்கறி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரம் தீர்ந்ததுக்கப்புறமா வீக் எண்டில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீக் ஸ்டார்டிங்கில் அப்படி வாங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் கொஞ்சம் மணி சேவ் ஆகும். வீட்டில் ஆல்ரெடி காய் இருக்கும், அந்த காயை போய் திரும்ப நம்ம வாங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பழைய காய் வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுடுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிற தப்பால் பார்த்திங்கன்னா நிறைய மணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம திருத்திக்கிட்டோம்னாவே பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய சேமிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பட்ஜெட்குள் போகலாம். பட்ஜெட் எப்படி 20,000 போடலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வாடகை வீட்டுக்கு வந்து போட்டிருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு சொந்த வீடு இருந்ததுன்னா இந்த காசு உங்களுக்கு மிச்சம் ஆகும். ஆனால் நான் வந்து அவங்க வந்து சொந்த வீடாக வாடகை வீடான்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அதனால் ரெண்ட்டு வந்து 4,000 போட்டிருக்கேன். 4,000 வீடுலாம் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. இது எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது தான் பட்ஜெட் வீடியோவில். அதாவது பார்த்து ஊருக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வாடகை குறைவாக இருக்கும். ஸோ அந்தமாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல வீடுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 4,000 கண்டிப்பாக உங்களுக்கு வாடகை வீடு கிடைக்கும். கிராசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,000 போட்டிருக்கேன். அரிசிக்கு வந்து தனியாக போட்டிருக்கேன். ஸோ அரிசி நான் இதில் சேர்க்கலை. இந்த அமௌண்ட் வந்து போதுமான 20,000 ரூபாய் சேலரின்னும் போது நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பட்ஜெட் போடணும். ஆனால் வந்து 20,000 போது இந்த 3,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் உங்கள் செலவை வந்து அடக்குனாதான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இபி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு 1,000 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். கேஸ் வந்து 2 மந்த்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி நான் போட்டிருக்கேங்க, 560 போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் வந்து கேஸ் எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கேஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1,100 ரூபாய்க்கு மேலே வருது, நீங்கள் என்ன 560 போடுறீங்கன்னு கேட்டாங்க. நான் 2 மந்த்ஸுக்கு மென்ஷன் பண்ணேன், அவங்க அதை கவனிக்கலப்பில் இருக்குது. இப்போ இந்த பதிவு மூலமாக அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மில்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விலை ஏறிச்சு. நான் வந்து 30 ரூபாய் கணக்கு வச்சு 30 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபாய் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து பெட்ரோல், 2 பேர் ஃபோனுக்கு போட்டிருக்காங்க மந்த்லி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,000 ருபீஸ் போட்டிருக்கேன். இது எப்படி குறைக்கலான்னா நம்ம வீட்டு பக்கத்தில் டிஸ்டன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கெல்லாம் நடந்தே போகலாம். குடும்பமானவரை பார்த்திங்கன்னா அதுமாதிரி நடந்து போகணுன்னா நம்ம கொஞ்சம் பெட்ரோல் மிச்சப்படுத்தலாம். அப்புறம் வெஜிடேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 150 சொல்லிட்டு 600 போட்டிருக்கேன். நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா 1,000 ருபீஸ் போட்டிருக்கேன். நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக் சாப்பிட்லாம், சிக்கன் வாங்கி சாப்பிட்லாம், ஒரு வாரம் ஃபிஷ், இதமாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 1,000 ருபீஸ்க்குள்ளே அடக்க செலவுகளை அடக்க முடியும்னா அடக்க முடியும். ஏன்னா நம்மளோட சேலரி தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் போடணும். சேலரி வந்து 20,000 வச்சுக்கிட்டு 25,000 ரூபாய்க்கு நீங்கள் பட்ஜெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் சுமை தான் ஏறும். அந்த 5,000 ரூபாய் என்ன பண்ணுவீங்க, கடன் வாங்குவோம். ஸோ அப்போ நம்ம கடன் சுமை ஏறிட்டே போகும். ஸோ வந்து இந்த 20,000 ரூபாய்க்குள்ளே எப்படி செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி மிச்சப்படுத்தலாம்ன்றதான் வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பட்ஜெட் போட்டிருக்கேன்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்க்கும் ஸ்நாக்ஸுக்கும் 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். ஏன் 1000 ருபீஸ் போட்டிருக்கேன்னா, ஸ்நாக்ஸ் வந்து நம்ம இன்னும் வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் இந்த காசை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ரெண்டுத்துக்கும் நான் வந்து 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா 500 உங்களுக்கு மிச்சதாக ஆகும். ஃப்ரூட்டுக்கு வந்து 500 போட்டிருக்கேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபாய் போட்டிருக்கேன். கேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 போட்டிருக்கேன். டிஷ்ஷாக இருக்கலாம், இல்லை கேபிள் கனெக்ஷனாக இருக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுக்கு 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். அவுட்டிங் வெளியே போவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் போட்டிருக்கேன். அதாவது அவசரத்துக்கு வந்து நமக்கு வந்து உதவுறதுக்காக 1000 ருபீஸ் இது கண்டிப்பாக எல்லோரும் எடுத்து வைங்க. ஏன்னா இந்த காசு எடுத்து வைக்கிறதுனால நமக்கு ஒன்றும் அவசர தேவை எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஏதாவது உடம்பு காயிடுமோ அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. இல்லை இந்த மாதிரி எனக்கு எடுத்து வைக்க விருப்பம் இல்லைன்னா இந்த காசையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆர்டியில் அதுமாரி போட்டு வைக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி எடுத்து வைக்கும் போது நம்ம வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆகுது, எமர்ஜென்சின்னா உடம்புக்கு மட்டும்தான் எமர்ஜென்சி கிடையாதுங்க, வீட்டில் ஏதாவது பொருள் வந்து ரிப்பேர் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் எடுத்து நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து கஷ்டமாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிடுச்சு, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா 4000 கேட்பாங்க. டக்கு நாங்கள் இந்த காசை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லையா, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 12000 வருது, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபானா 12000 வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ வந்து இதுவும் நீங்கள் செய்யலாம். ஓவராலாக இது எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணோன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 17310 ரூபா வருதுங்க டோட்டல். அப்போனா 20000 ரூபாயில் மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2690 ரூபா பார்த்திங்கன்னா நமக்கு மீதி இருக்குது. ஸோ 17310 ரூபா போயிடுச்சுன்னா நமக்கு 2690 ரூபா இருக்குது பாருங்கள். இந்த அமௌண்ட்டை நம்ம எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா சேவிங்கில் இந்த 5 சேவிங் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எப்படி இந்த அமௌண்ட் வந்து எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஹவு கேன் வி சேவ் திஸ் மணி, இந்த மணியை நம்ம எப்படி சேமிக்கலாம்னு சொல்கிறேன். ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஆர்டினா என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, எஃப்டினா என்னக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் சிஸ்டர். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டுட்டேன். ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கட்டுறது, நம்மக்கிட்ட வந்து 500 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணால் கட்டலாம். நீங்கள் பேங்க்லேயும் ஆர்டி இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படி போட்டு நீங்கள் கட்டிக்கலாம். கட்டிகிட்டே வந்தீங்கன்னா மெச்சூரிட்டி தொகையோடு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஆர்டி. எஃப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு வந்து போடுறது, ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஃபிக்ஸடாக போடுறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25000 போட்டுறீங்கன்னா அந்த 25000 3 இயர்ஸ்க்கு வந்து அவங்க கேட்பாங்க, 3 இயர்ஸா 5 இயர்ஸா 10 இயர்ஸா. நம்ம அந்த வருஷம் போட்டுடணும், அந்த 3 இயர்ஸ் முடிஞ்சவொடனே மெச்சூரிட்டி தொகையோடு வேணும்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த மெச்சூரிட்டி தொகை ப்ளஸ் அந்த அமௌண்ட்டை திருப்பி நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படி போட்டுகிட்டே வரலாம். அதுதான் எஃப்டி. ஆனால் ஆர்டின்றது வந்து மாதம் மாதம் கட்டுறது 500 ரூபானா, அந்த 500 ரூபா நீங்கள் கண்டினியூஸாக 3 இயர்ஸ் போடுறீங்களா 5 இயர்ஸ் போடுறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிட்டு வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு அதாவது முடியும் போது பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டோடு வரும். இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது. உங்களுக்கு எங்கே வசதிப்படுதோ அது போட்டுக்கோங்க. இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஒய் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ருபீஸ் பொண்ணு இருந்தால் கட்டலாம், இல்லை பொண்ணு இல்லை பையன் இருக்கானா பொன் மகன் சேமிப்பு திட்டம் இருக்குது. அதாவது 10 வயசுக்குள்ளே குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் இதை கட்டிட்டு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நினச்ச ஒன்று ஒரு சவரம் வாங்கணும் ஆசைப்பட்றோம், 2000 41000 வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம போய் வாங்கணும்னா வாங்க முடியாது. அதே நம்ம மாதம் மாதம் ஒரு 5000 இல்லை உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ 4000 3000 நீங்கள் எவ்வளோ வாங்கணும் ஆசைப்பட்றீங்களோ அதேமாதிரி சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நகை சேரும். நகை சேர்க்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நகையை கையில் வாங்கும் போதே நம்ம அடுத்த கோல்டு சீட்டு போடணும் அடுத்த கோல்டு சீட்டு போடணுன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இன்னும் நீங்கள் நிறைய சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம். இது எப்படி போடுறது என்ன செய்யறதுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நான் பிபிஎஃப் பற்றி போட்டிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில். அந்த இது வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதுவும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங். உண்டியல் சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு காய் வாங்க போவோம், 2 ரூபா 3 ரூபா மீதி இருந்தால் கூட உண்டியலில் போடுங்க, ஒரு 2-3 உண்டியல் வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காயின்ஸுக்கு ஒரு உண்டியல் வச்சுக்கலாம், இல்லை ரூபீஸ் அதாவது வந்து 50 ருபீஸோ 10 ருபீஸோ உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்து. இப்போ நான் வந்து இந்த 2690 ரூபாய் வந்து சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆர்டியில் 500,
கோல்டு அதாவது எஸ்எஸ்ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா 1000, கோல்டு சீட்டில் நான் போடல. உங்களுக்கு எஸ்எஸ்ஒய் வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கோல்டு சீட்டு கட்டலாம். பிபிஎஃப் வந்து கண்டிப்பாக போட்டு வைங்க, எதிர்காலத்துக்கு நல்லது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டி 790 ரூபா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு வேணானா, நீங்கள் இந்த 2690 ரூபாவை நீங்கள் வந்து 600 ரூபா, 2.5 2500 ரூபா வச்சுக்கோங்க, கோல்டு சீட்டு கட்டலாம். கோல்டு சீட்டு கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மாதம் முடிவில் ஒரு 30,000 வரும். ஸோ அந்த 30,000 ரூபா கூட நீங்கள் அமௌண்ட் இருந்தால் போட்டு நீங்கள் நகையும் எடுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும். 20,000 ரூபாய்க்குள்ளே நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சேமிக்க முடியும், இல்லைனா உங்களால் சேமிக்கவே முடியாது ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங், கோல்ட் சேவிங், ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள், மார்கழி மாத பூஜை இப்படி வந்து நிறைய போட்டிருக்கேன். அதுவும் வந்து பிளேலிஸ்ட், நீங்கள் வீடியோ வந்து வீடியோன்னு டச் பண்ணாவே என்னுடைய டிபி வருது பார்த்தீங்களா, வசந்த தமிழ் நம்ம அந்த ஃபோட்டோ டச் பண்ணிங்கனாவே வீடியோ வரும், ஹோம் வீடியோ அப்படிலாம் வரும். அந்த வீடியோ டச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்து காட்டுங்க. நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கணும் அத்தனை வீடியோ உங்கள் ஷோ பண்ணோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து டச் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். கிவ்அவே வந்து 3 பேர் நம்ம செலக்ட் பண்ணோம். 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சாரீ வந்து சென்ட் பண்ணியாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 550 சாரீ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ், தமிழ்நாடு தான் 3 பேருமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ், மொத்தம் வந்து 600. ஃபஸ்ட்டு வந்து 450 ஒரு சாரீ பார்த்தேன், எனக்கு அது பிடிக்கல. ஓகே, நம்ம கொடுக்கறது நல்லதாக கொடுக்கணும்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாரீ, உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரீச் ஆனவுன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து அந்த சாரீ நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு வந்து இமெயில் பண்ணுங்கள். இதோட ஒரு ரிக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன், January 1st நீங்கள் அந்த சாரீயை கட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கைகள் கிடையாது. ஸோ வந்து அவரோட ஐடியா பேரில் தான் நான் இப்போ இந்த சாரீ கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது ஒரு நாத்தனாருக்கோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரிக்கு வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் எனக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இமெயில் ஐடியில் எனக்கு அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பாய்.